இருக்கிற நாலு பக்கத்துக்கு ஒவ்வொன்றா கொஞ்சம் பெரிய நியூஸ்னால் சின்ன நியூஸ்னால் கம்மியாக போகும். இந்த மாதிரி பேஜ் செட்டப் பண்ணுறதுல அங்கே போடணும். இந்த எடிட்டரில் வேலை அதான் எவ்வளோ சில சமயங்கள் வந்து மஞ்சோர் இருக்கு பெரிய பெரிய படமாக இருக்கும், கொஞ்சம் ஃபுல்லாக கலராக இருக்கும், ஒரே பக்கம் தான் வரும். இப்போ இந்த இருக்குது இது இதில் வந்து இந்த ரெண்டு கொடுத்துருக்காங்க. இந்த விளம்பரம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த சைஸுக்குள்ளே என்ன சைஸும் அந்த சைஸ் இது ஒரே ஒரு இமேஜ் தான் வரும். அவங்க என்ன பண்ணுவாங்க, இது நாலு கலர் போட்டு இது வந்து நாலு பிளேட் இல்லை இல்லை இதை செட்டப் பண்ணது அவங்க. இப்போ இது சூசாய் இது இதை வந்து பால் பக்கமாகவும் போடலாம், அரைக்கால் பக்கமாகவும் போடலாம், சிறுசாகவும் போடலாம். என்ன செட் பண்ணாலும் அதே கலர் மாறிடும். ஒரு கலர் அதனுடைய இந்த நாலு கலரும் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் எல்லா கலராவும் வருது. இந்த மிஷினுக்கு என்ன 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 சார் பேரு? அது டெவலப் பண்றதுன்னா என்ன அர்த்தம் சொல்றீங்க? கெமிக்கல் போட கவுர் இல்ல, கெமிக்கல் உள்ள கொடுத்து அத கொண்டு கெமிக்கல் தான் உள்ள கெமிக்கல் போடு. ஆட்டோமேட்டிக்கா அந்த கெமிக்கல் விலவிட இந்த சுத்தி உள்ள இடங்கள்லாம் க்ளீன் ஆகி வெறும் அந்த இம்ப்ரஷன் மட்டும் பழைய அப்படியே கலர் வந்துடும். அது கெமிக்கல் தான், கெமிக்கல் உள்ளது முக்கிய அதாவது க்ளீன் போட்டால வந்து அந்த மாதிரி இது வச்சிருக்கீங்க. அதான் இது இந்த கலர் ப்ளூ வரணும். இந்த மேட்டர் வந்து இதுல மேட்டர் இருக்கு. சரி, ஓ அதுலேயே மேட்ரு போய் மேட்ரு இருக்குது. சரி சரி.